இந்தியாவின் கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இந்திய வரலாற்று புத்தகங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் எலுரு பகுதியில் சர் சி ஆர் ரெட்டி கல்வி நிறுவனத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களில் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் இந்தியாவின் வேர் பகுதியை அறிந்து நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வறுமை, ஊழல் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு யார் மீதும் எந்தவொரு பாகுபாடும் இல்லாத இந்தியாவை உருவாக்க ஒவ்வொருவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாற்றத்தை ஏற்படுத்த அரசு மட்டுமின்றி தனிநபர்கள், தொழில்துறையினர், தொண்டு அமைப்புகள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தன்னால் முடிந்த அளவுக்கு பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதில் வலுவான அடித்தளத்தை தாய்மொழியில் முதலில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டாா்.